தேசிய அதிபர் அட்டையை பெற்றவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. கோட்டாபயவை விட பாரிய தோல்வியடைய போகும் ரணில், அழிவடைய போகும் ஐதேக்க கிருணிகா அதிரடி. கொழும்பில் குவிக்கப்படும் ஆயுதம் தாங்கிய ராணுவத்தினர் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகள். புதிய ஜனாதிபதி தெரிவு குறித்து வெளியான தகவல். தேசிய எரிபொருள் அட்டையை பெற்றுக்கொள்ள பதிவு செய்தவர்கள் எரிபொருள் ஒதுக்கீட்டை அறிந்து கொள்ள விசேட நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஃபியூவல் BAL என இடைவெளி வாகன இலக்கத்தை பதிவு செய்து 0762620000 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் எரிபொருள் இருப்பு தொகையை அறிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பொதுமக்கள் www.fuelpass.government.lk என்ற இணையதளத்திற்கு சென்று தேசிய எரிபொருள் அட்டையை பெறுவதற்கு பதிவு செய்ய முடியும். தேசிய எரிபொருள் அட்டையை பெற்றுக் கொண்டவர்களுக்கு மாத்திரமே 21ஆம் தேதி முதல் எரிபொருள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்சர்களை பாதுகாப்பதற்காக செயற்பட்டு வரும் ரணில் விக்ரமசிங்க கோட்டாபயவை விட பாரிய தோல்வியை சந்திப்பார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று 18ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இவ்வாறு தெரிவித்தார். ராஜபக்சர்களை பாதுகாப்பதற்காக செயற்பட்டு வரும் ரணில் விக்ரமசிங்க கோட்டாபயவை விட மோசமான தோல்வியை சந்திப்பதோடு அவர் மாத்திரமன்றி இலங்கையில் மிக பழைய வரலாற்றை முக்கியத்துவம் பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியும் அழிவடையும் என குறிப்பிட்டார். மேலும் நாட்டு மக்கள் போராட்டங்களை கைவிடப் போவதில்லை, இந்த ஆர்ப்பாட்டங்களின் இறுதி இலக்கு நாட்டை கட்டியெழுப்புவதாக அமைய வேண்டுமே தவிர வன்முறையாக இருக்கக்கூடாது எனவும் சுட்டிக்காட்டினார். உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நாடு முழுவதும் அவசரகால சட்டத்தை அமல்படுத்தும் விசேட வர்த்தமானி அறிவித்தலை பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று வெளியிட்டார். ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பேரில் ஜனாதிபதி செயலாளர் காமினி செனரத் இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள அவசர நிலை கருத்தில் கொண்டும் மக்களின் பாதுகாப்பையும் நாட்டின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கும் மக்களின் வாழ்க்கையை அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை பேணுவதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவித்தன. இதேவேளை ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வேட்புமனுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் முன்றைய தினம் கொழும்பு நகரிலும் நாடாளுமன்றத்தை சுற்றியுள்ள பகுதியிலும் பலத்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வேட்புமனுக்கள் இன்று நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவதற்குள் வெற்றிடமாக இருக்கும்போது புதிய ஜனாதிபதியை நாடாளுமன்றத்தால் தெரிவு செய்வதற்கான நடைமுறை அரசியல் அமைப்பிலும் ஜனாதிபதி தேர்தல்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்திலும் வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி பதவிக்கான வெற்றிடம் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் வரை வேறு எந்த நிகழ்ச்சி நிரலையும் நாடாளுமன்றம் திட்டமிடுவதில்லை. அதன்படி இன்றும் நாளையும் புதிய ஜனாதிபதியை நியமிப்பது தொடர்பான விடயங்கள் மாத்திரம் இடம்பெறும். நாடாளுமன்றத்தின் பொதுச் செயலாளர் ஒரு தேர்தல் அதிகாரியாக செயல்படுவார். இன்று காலை 10 மணிக்கு கூடும் நாடாளுமன்றம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இன்று வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய பொதுச் செயலாளர் அழைப்பு விடுப்பார். தேசிய எரிபொருள் அட்டையை பெற்றவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. கோட்டாபயவை விட பாரிய தோல்வியடைய போகும் ரணில், அழிவடைய போகும் ஐதேக்க கிருணிகா அதிரடி. கொழும்பில் குவிக்கப்படும் ஆயுதம் தாங்கிய ராணுவத்தினர் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகள். புதிய ஜனாதிபதி தெரிவு குறித்து வெளியான தகவல்.